ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை கொடுக்கறத படிக்கிறதுக்கு கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்து விட்டு சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய் நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்க திணித்து இருக்கிறார்கள் நம்ம துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த லட்சத்தீவின் எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பாக்குறாங்க. நான் கேக்குறேன், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஜனநாயகம் ஏற்கனவே செத்து விட்டது இந்த நாட்டில். இப்ப கேள்வி, இந்த தேர்தலில் செத்த பிணத்தை இவர்கள் திருப்பி வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் முழுமையா எரிக்க போறார்களா? தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? இருக்குமா? இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. அங்க உட்டுங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஊடகங்களை பார்த்தால் பெருமையாக பீத்துகிறார்கள், நாங்கள் 300 சீட் ஜெயிப்போம், 350 சீட் ஜெயிப்போம், 400 சீட் ஜெயிப்போம் என்று. அந்த அளவுக்கு சிறப்பாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தால் ஏன் இத்தகைய கொடூரமான செயல்கள் தேர்தல் களத்தில்? ஏன் புதிதாக சட்டத்தை உருவாக்கி உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு உரிமை இல்லாமல் அரசாங்கம் மட்டுமே 2 உறுப்பினர்களை வைத்து புது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறார்கள்? இது ஒன் சைட் கேம் இல்லை என்றால் வேற என்ன இது? 20 ஆண்டுகளுக்கு முன் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 545 தொகுதிக்கு வெறும் 20 நாட்களில் முடிக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனை நாட்கள்? மார்ச் 16ஆம் தேதி அறிவிப்பு, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. அப்ப கிட்டத்தட்ட 80 நாட்கள், 80 நாட்கள் தேவைப்படும் வகையில் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் என்னதான் நடக்குது இந்த நாட்டில்? 20 ஆண்டுக்கு பிறகு அன்றைக்கு செய்த செயல்திறன் கூட இல்லாமல் இன்றைக்கு 3 மாதத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை என்ன? அடுத்த கேள்வி, ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு 545 சீட்டுக்கு உங்களுக்கு 3 மாதம் தேவை என்றால், நீங்களே சொல்றீங்க ஒன்றிய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று, கிராம பஞ்சாயத்திலிருந்து மாநகராட்சியிலிருந்து எல்லா மாநிலங்களிலிருந்து ஒன்றியம் வரைக்கும் ஒரே நேரத்தில் நடத்தப்படுமாம், ஜனநாயகத்துக்கு விரோதமாக, சட்டமைப்புக்கு விரோதமாக. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா 2 வருஷம் ஆகும் இந்த தேர்தலை முடிக்கிறதுக்கு. 5 வருஷம் அரசாங்கம் காலத்துக்கு 2 வருஷம் தேர்தல் நடத்துவாங்களாம். என்ன மாதிரி கூத்து இது? கேலி கூத்து இது. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இந்தியாவுடைய தனிநபர் உற்பத்தியை பங்களாதேஷுக்கு கீழே போய் வீழ்த்தி வைத்த பண மதிப்பளிப்பு, ஜிஎஸ்டி, 4 மணி நேரத்தில் உலகத்திலேயே கொடூரமான லாக்டவுன், அதனால் உலகத்திலேயே பெரிய பொருளாதார சரிவு, 8% சரிவு. முதலாளித்துவத்துக்கும் மட்டும் அரசாங்கத்தை நடத்தினால் எப்படி வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியும்? முடியாது என்று ஏற்றுக்கொள்றீர்கள். இதுதான் முதல் படி திருத்தத்திற்கு. கொலோனியல் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை, ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை தாண்டி இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு இந்த நாட்டில் என்று அறிக்கை வெளிவந்திருக்கிறது உலக அளவில். அப்ப சிந்திச்சு பாருங்க, எதற்காக நம்ம ஜனநாயகம் பெற்றோம்? எல்லா வகையிலும் நாட்டுடைய அடிப்படை கட்டமைப்பை, அது ஆளுநர்களை வைத்து இல்ல நீதிமன்றங்களை வைத்து. ஒரு அமைச்சர் 1 வருஷம் கிட்ட ஜெயிலில் இருக்கிறார், எந்த வகையிலும் ஜாமீன் கூட கொடுக்காமல், எந்த கேஸும் நடத்தாமல். டெல்லியில ஒரே அரசாங்கத்தோடைய 2-3 அமைச்சர்களை ஒரே ஜெயில போய் சிறை சேர்த்தாங்க, இன்னும் கேஸே நடத்தல, இன்னும் தண்டனை வரல. அதாவது அன்றைக்கு இருந்த மன்னர்
லண்டனில் இருந்தார், இன்றைக்கு இருக்கிற மன்னர் டெல்லியில் இருக்கிறார் என்ற வித்தியாசம் தானே தவிர மக்களாட்சி இங்கு நடக்கவே இல்லை. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அரசு மாறணும். டெல்லியில் ஒன்றிய அரசு ரூபா வரி எடுத்திருந்தாங்கன்னா ஒரு காலத்துல 35 பைசா கொடுத்திருந்தாங்க, இப்ப அதை 29 பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள். நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள். உலக வங்கி, ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி, KFW, ஜைக்கா என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம், நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்க கூடாது என்று நிறுத்துறார்கள். அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள், நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள். நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும், நாங்கள் சொல்ற தேர்வுகளால் தான் நீங்க நீட்டு தேர்வுகளால் தான் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் மாநில பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை கொடுக்கறத படிக்கிறதுக்கு கூட திறன் இல்லாத ஒரு நபரை வைத்து விட்டு சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய் நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்க திணித்து இருக்கிறார்கள் நம்மை துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த லட்சத்தீவின் எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பாக்குறாங்க. நான் கேக்குறேன், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலையெல்லாம் எவ்வளவு நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஜனநாயகம் ஏற்கனவே செத்து விட்டது இந்த நாட்டில். இப்போ கேள்வி, இந்த தேர்தலில் செத்த பிணத்தை இவங்கள் திருப்பி வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போய் முழுமையா எரிக்க போறார்களா, இல்லை பெரிய புராணத்தில் அப்பர் அவருடைய தொண்டரின் மகன் வாழை இலையை உணவுக்கு வெட்ட போகும்போது பாம்பு கடிச்சு விஷத்தால் செத்த அந்த பையனை திருப்பி விஷத்தை வெளியெடுத்து உயிருக்கு கொண்டாந்தபடி இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த செத்து போய் கிடக்கிற ஜனநாயகத்தை திருப்பி உயிருக்கு கொண்டு வர போருமா என்றுதான் இந்த தேர்தலுடைய முக்கிய அம்சம். யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தில் பற்று இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டு மேல பற்று இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தை மேல், உங்கள் பேரப்பசங்கள் எதிர்காலத்துக்கு மேல் பற்றும் ஆர்வமும் இருக்கிறதோ, நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு திரளாக சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களிப்பீர்கள் என்று வேண்டி செய்வீர்கள் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன்.